வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அப்டேட்டு. நீங்கள் பைனான்ஸ் யூஸராக இருந்தால் இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை பைனான்ஸ் யூஸராக இல்லாமல் இருந்தால், இனிமேல் தான் நீங்கள் அதாவது கிரிப்டோ கரன்சிக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால், இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது, இந்த மாதிரி வந்து எல்லோருக்குமே இப்போ ரீசெண்டாக ஒரு மெயில் வந்துட்டு இருக்குது பைனான்ஸ்லேருந்து. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியாது, டிபாசிட் பண்ண முடியாது, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட்டு வந்து அதாவது விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, உங்கள் அக்கௌண்ட் ரிஸ்ட்ரிக்டட் விட்ரா ஆர் ஒன்லி, விட்ராவுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மெயில் வந்து எனக்கும் வந்திருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி மெயில் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருனா, இதில் போய்ட்டு கெட் வெரிஃபைன்னு கொடுத்துருக்காரு இந்த ஆப்ஷனை. கெட் வெரிஃபை கொடுத்த உடனே அவருக்கு வந்து அவருடைய பைனான்ஸுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கு. அவரும் போய் லாகின் பண்ணியிருக்காரு. லாகின் பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்து அவர் வச்சுருந்த அமௌண்ட் எல்லாமே அதில் கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடுச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தா அது வந்து ஹேக் பண்ண மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்தளவுக்கு பெரிய அமௌண்ட் வைக்கல, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வச்சுருந்தார். இதுவே பெரிய அமௌண்ட் வச்சுருந்தா பெரிய அளவு லாஸ் ஏற்பட்டிருக்கும். இப்போ அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அதே போல், இப்போ அவர் சின்ன அமௌண்ட் தான் வச்சுருந்தார், இந்த அமௌண்ட் வந்து ஃப்யூச்சரில் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியாததில்லை, கிரிப்டோ கரன்சிலும் நம்ம எவ்வளோ சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 2 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் வந்து 100 மடங்கு 1000 மடங்கு கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அவர் இழந்த சின்ன அமௌண்ட் வந்து ஃப்யூச்சரில் அவருக்கு வந்து பெரிய லாஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மெயில் வந்து எனக்கும் வந்திருக்கு, சொல்லியிருந்தேன் நான் இப்போ வீடியோவில் ஆல்ரெடி, எனக்கும் வந்திருக்கு. நான் வந்து இதில் போய் கெட் வெரிஃபைட் கொடுக்கல. இது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாம் வந்து இந்த மாதிரி மெயில் வந்த உடனே நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் கெட் வெரிஃபைட் கொடுக்காதீங்க. உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் பைனான்ஸில் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு இது கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது. இதில் வந்து நான் வந்து இந்த மெயில் ஐடியில் வந்து எனக்கு வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட்டை இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து வேறு ஒரு மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மெயில் ஐடியில் பைனான்ஸ்லேருந்து மெயில் வந்த மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி வந்து ஃபேக்காக வந்திருக்கு. இது வந்து ஒரு ஹேக்கர் அனுப்பியிருக்கார். எல்லாருக்குமே ஒரு ஹேக்கர் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய மணியை ஹேக் பண்ணுறதுக்காக பைனான்ஸ்லேருந்து வந்த மாதிரி அனுப்பியிருக்காரு. பைனான்ஸுடைய வெப்சைட்டு நமக்கு தெரியும், மெயில் ஐடி நமக்கு தெரியும், அஃபிஷியல் மெயில் ஐடி இது இந்த மாதிரி இருக்காது. நாங்கள் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருவாங்க, பைனான்ஸ் டு நாட் ரிப்ளே அட் த ரேட் ஆஃப் எம்ஜி மெயிலர் டாட் பைனான்ஸ் டாட் காம். இந்த மாதிரி எல்லாம் மெயில் ஐடி பைனான்ஸில் இருக்காது. இது வந்து ஒரு ஹேக்கரோட மெயில் ஐடி. ஸோ நாம் இதில் போய்ட்டு நாம் சரி நம்ம அக்கௌண்ட்டு வந்து யாரோ அதாவது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு பைனான்ஸ், நாம் போய் வெரிஃபை பண்ணால் நம்மளாம் விட்ரா பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இந்த மெசேஜை பார்த்து ஏமாந்துட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க மணியை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டு ஏமாந்தாமல் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. யூடியூப்பில் இது போல் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி யாராவது நீங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி வந்த உடனே நீங்கள் மெயில் வந்தோடனே இந்த மாதிரி மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கு முதல்ல ரிலேட்டடாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பைனான்ஸில் லாகின் பண்ணுற மெயில் ஐடிக்கு இது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க வந்து ஜென்ரலாக எந்த மெயில் ஐடி கிடைக்குதோ அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புகிறாங்க தோராயமாக. ஸோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு கெட் வெரிஃபைன்னு போட்டு உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுங்க. 2-way அத்தன்டிகேஷன் ப்ராசஸ்லாம் பைனான்ஸில் நிறைய பேர் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி மெயில் அனுப்பும்போது இந்த மாதிரி 2-way அத்தன்டிஃபிகேஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா வகையான வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி வைங்க, ரொம்ப செக்யூராக வச்சுங்க அக்கௌண்ட்டை. ஸோ தயவு செஞ்சு யாரும் ஏமாறவானா, இனிமேல் இது வரைக்கும் நிறைய பேர் ஏமாந்துருக்கு, இன்னும் மெயில் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது இன்னும் புதுசு புதுசாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெயில் ஐடி வந்தோடனே இந்த மாதிரி மெயில் வந்தோடனே உங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பயந்துடுவீங்க, ஐயோ நம்மளால் விட்ரா பண்ண முடியாதோ, என்ன அக்கௌண்ட்டில் நம்ம நம்மளுடைய காசு அப்படியே போயிடுதோ நம்ம பைனான்ஸில், பயப்படுவீங்க. பைனான்ஸில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு மெயிலு. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மெசேஜ் விட்ரா பண்ண முடியாது, மெசேஜ் அனுப்பிச்சா தான் நம்ம கெட் வெரிஃபைன்னு கொடுப்போம். நம்ம சப்போஸ் இவங்க ஒருவேளை டிபாசிட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க அனுப்பியிருந்தால் யாருமே இதை போய் கெட் வெரிஃபை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்புறதுனால இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் விட்ரான்னு கொடுக்குறதுனால நம்ம நிறைய பேர் பயந்து போய் இதை கெட் வெரிஃபை கொடுத்துட்றோம். உள்ளே போய் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, இந்த மெயிலை டெலிட் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம். ஏன்னா இந்த மெயிலை வச்சுக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு வந்த உடனே நீங்கள் அதை டெலிட் பண்ணிவிடுங்க. 2 நாள் மணி தான் எனக்கும் வந்திருக்கு பாருங்கள், 15 வந்திருக்கு இந்த மெயிலு, சரிங்களா. இப்போவும் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தான் இருக்குது, சொல்லிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்குது மெயிலு.
ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.